காட்சிகள் வேணால் குறைஞ்சிருக்கலாம், ஆனால் தியேட்டர் எண்ணிக்கை வந்து 700 மேலே தியேட்டர் எண்ணிக்கை. அதே போல் வெளி மாநிலங்கள்லேயும் வந்து படம் நல்லா போயிட்டுருக்கு. படத்தை வாங்கி வெளியிட்ட விநியோகஸ்தர்கள், அதே போல் திரையிட்ட திரையரங்க உரிமையாளர்கள் அவ்வளோ பேரும் வந்து மகிழ்ச்சியில் இருக்காங்க. யாருமே வந்து ஒத்தால் வந்து குறை சொல்ல முடியாது இந்த படத்தை. பொய்யான டிராக்கர்கள் அல்லது போலியான பத்திரிகையாளர்கள், போலியான மீடியாக்காரங்க, இவங்க அத்தனை பேரும் தோலுரிச்சி காமிச்சிருச்சு. தோலுரிச்சிங்கிறத விட அம்மனமாக ஓட விட்டுருச்சு அவங்களெல்லாம். இந்த படம் இவ்வளோ வந்துருச்சு எப்போ? அன்னைக்கு படுதோல்வி படம்னு சொல்லி தூக்கி போட்ட குப்பையை தூக்கிட்டு வந்து இந்த படம் இவ்வளோ வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் ப்ரொடியூசர் கமல்ஹாசன், அதனால கமல்ஹாசன் கார் வாங்கி கொடுத்தாரு. ஜெயிலருக்கு ப்ரொடியூசர் ரஜினிகாந்த் சம்பளம் வாங்கிட்டு நடித்த ஒரு நடிகர், அவ்வளோதான். அதில் நான் இது பல முறை நான் சொல்லிட்டேன், நான் பல முறை கேட்குறேன், நான் ஓப்பனாக சவாலே விடுறேன். ஏதாவது ஒரு படம், ஏதாவது ஒரே ஒரு விஜய் படம் மிகப்பெரிய வசூல் சாதனை செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு தயாரிப்பாளரால் அறிவிக்கப்பட்டிருக்கா? அதான் முக்கியம். விஜய்க்காகவே வந்து பெரிய ஒரு ஏதோ ஒரு ஆன்லைன் வாரியர்ஸ் மாதிரி வந்து நடந்துக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து கேட்கணும் இந்த கேள்வி. ஏன்னா விஜயே ஒரு ப்ரொடியூசர் தான். சிலையோட ஏஜ் தகுந்த மாதிரி தான் சார் ரேட்டும். செப்டம்பர் 1 முதல் சார். வணக்கம் சார். வணக்கம் முருகன் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஜெயிலர் கிட்டத்தட்ட வந்து 20 நாள் கிட்ட முடிய போகுது. வசூல் நிலவரம் எப்படி சார் இருக்கு? என்ன, இது ஒரு தமிழ் சினிமா உலகத்தில் மட்டும் இல்லை, இந்திய சினிமா உலகத்திலே வந்து இது ஒரு ஆச்சரியத்தோடு தான் பார்க்குறாங்க இந்த படத்தோட வசூல். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 20 நாள் ஆன பிறகும் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் 700 தியேட்டரில் வந்து படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. காட்சிகள் வேணால் குறைஞ்சிருக்கலாம், ஆனால் தியேட்டர் எண்ணிக்கை வந்து 700 மேலே தியேட்டர் எண்ணிக்கை. அதே போல் வெளி மாநிலங்கள்லேயும் வந்து படம் நல்லா போயிட்டுருக்கு. வெளிநாடுகளிலும் படம் வந்து ஒரு சில நாடுகளில் மட்டும் காட்சிகள் குறைக்கப்பட்டிருக்கு, மற்ற நாடுகளெல்லாம் ஓடிட்டுருக்கு. இப்போ இதில் என்னென்னா, இங்கே ஜெயிலர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 220 கோடி தாண்டிடுச்சு படம். மிகப்பெரிய வசூல் அது. இது வரைக்கும் வந்து எந்த படமும் செய்யாத ஒரு வசூல் சாதனை. ஈவன் ரஜினியோட இதுக்கு முந்தைய மிகப்பெரிய வெற்றி படம் 2.0, அந்த படத்தை விட அதிக வசூல் செஞ்சுருக்கு இப்போது தமிழ்நாட்டில். அதே போல் சென்னை சிட்டி எடுத்துக்கிட்டால் 2.0 தான் ஹையஸ்ட்டு வசூல். இப்போது அதை வந்து ஜெயிலர் வந்து 18வது நாளே வந்து முறியடிச்சிருச்சு. இப்போ இன்றைக்கி 20வது நாள் வந்து இந்த படம் வந்து இன்னும் பெரிய வசூல் நோக்கி போயிட்டுருக்கு. பொதுவாக எப்பவுமே முதல் படம் ரிலீஸ் ஆன முதல் சாட்டர்டே சண்டே, அந்த சண்டே வந்து மிகப்பெரிய வசூல் இருக்கும் எப்பவுமே. அதே போல் ரெண்டாவது வாரம் சில படங்களுக்கு ரெண்டாவது வாரம் சஸ்டெயின் ஆனால் அதுலேயும் நல்ல வசூல் கிடைக்கும். மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படங்களுக்கு தான் வந்து மூணாவது வாரத்தில் ஓரளவுக்கு அது கூட்டம் இருக்கும். இதில் என்னென்னா, இந்த ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ன கூட்டம் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு புக்கிங், அதே அளவுக்கு கூட்டம் வந்து இந்த மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து இருந்தது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். எல்லாருமே வந்து வியப்பாக பார்க்குறாங்க, இது என்னடா இது அதிசயம், இது எப்படி இந்த படம் இப்படி ஓடுது, என்ன ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. அந்த மேஜிக் நன் அதர் தென் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். நீங்கள் வந்து சொல்கிறீங்க தமிழகத்தில் இவ்வளோ வசூல் செஞ்சுட்டு, ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன், ட்ராக்கர்ஸ் இன்னும் விக்ரம் வசூலியே தாண்டலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ட்ராக்கர்ஸு. விக்ரம் வசூல் எல்லாம் சாதாரண லீவ் நாள், அந்த சாதாரண வேலை நாள் இருந்ததுன்னு சொல்கிறேன்ல, திங்கள் செவ்வாய் புதன், அந்த மூணு நாள்லேயே அடித்து துவச்சி தூக்கி போட்டுருச்சு இந்த படம். நம்ம எந்த படத்தையும் குறையாக சொல்லுறதுக்காக சொல்ல, இந்த படத்தோட ரேம்பேஜ்னு சொல்கிறாங்கல்ல வசூல் வேகம், அந்த வசூல் வேட்டை இருக்க அது அப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து எந்த படமே நிற்க முடியல. பொன்னியின் செல்வன் ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், ஏன் இவர் நடித்த 2.0 கூட நிற்கல. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தோட வசூல் வந்து வெறித்தனமாக இருக்குது. இதை வந்து படத்தோட தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து விதவிதமான வார்த்தைகளில் வந்து இதை வந்து அவங்க வர்ணிச்சிக்கிட்டே இருக்காங்க, சந்தோஷம் தாங்காமல். அந்தளவு மகிழ்ச்சியில் இருக்குது பட தயாரிப்பு நிறுவனம், படத்தை வாங்கி வெளியிட்ட விநியோகஸ்தர்கள், அதே போல் திரையிட்ட திரையரங்க உரிமையாளர்கள் அவ்வளோ பேரும் வந்து மகிழ்ச்சியில் இருக்காங்க. யாருமே வந்து ஒத்தால் வந்து குறை சொல்ல முடியாது இந்த படத்தை. இந்த படத்தோட வசூலை இந்த படம் தொடர்பான அல்லது இந்த படத்தை வெளியிட்டிருக்கிற அல்லது இந்த படத்தை பார்த்த யாருமே வந்து குறை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து படத்தோட வசூல் ரொம்ப வெறித்தனமாக இருக்குது. அது வந்து இவங்கள வந்து யாருமே நம்பலை. இப்போ ஆக்சுவலாக ஜெயிலர் பண்ண மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா, இந்த வசூலை தாண்டி பொய்யர்கள், பொய்யான டிராக்கர்கள் அல்லது போலியான பத்திரிகையாளர்கள், போலியான மீடியாக்காரங்க, இவங்க அத்தனை பேரும் தோல் உரிச்சு காமிச்சிருச்சு.
தோலுரிச்சிங்கிறத விட அம்மனமாக ஓட விட்டுருச்சு அவங்களெல்லாம். அதான் ஜெயிலர் பண்ண மிகப்பெரிய சாதனை. ஒருத்தனை வந்து இந்த படம் இந்த வசூல் அந்த வசூல், இந்த படம் சரியாக போல, இந்த படத்தில் அது மிஸ்ஸிங்கு, இது யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்துக்கு அசைக்க முடியாத மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க இந்த சினிமா ரசிகர்கள். அவங்களுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பெய்டு ட்ராக்கர்ஸோ அல்லது கூலிக்கு மாறிடுகிற கும்பலை வந்து நிற்கவே முடியாது. அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தேவையில்லாமல் வந்து திரும்ப திரும்ப இதை வந்து தவறாக பேசிக்கிட்டு இருந்தா அவங்க இன்னும் வந்து இன்னும் அம்மனமாக ஓட விட்டுருவாங்க இந்த மக்கள். அதை புரிஞ்சிக்கிட்டு வந்து அமைதியாகிடும் நினைமேட்டு அவங்க. அதே போல் பொய்யான கணக்கு விவரங்களை வந்து வெளியிடவே கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது, அது எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. எல்லா மீடியாக்காரங்க, அதாவது ஒழுங்கான மீடியாக்காரங்க, நேர்மையான மீடியாக்காரங்கிட்ட இந்த பாஸ்ட் ரெக்கார்டு எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அதை வந்து யாருமே மறைக்க முடியாது, மேனிப்புலேட் பண்ண முடியாது. இப்போ வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இந்த படம் இவ்வளோ வந்துருச்சு, எப்போ அன்னைக்கு படுதோல்வி படம்னு சொல்லி தூக்கி போட்ட குப்பையை தூக்கிட்டு வந்து இந்த படம் இவ்வளோ வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இதே நிலம்பு தான் வரும். அதனால் வந்து தேவையில்லாத ஒரு நல்ல படம் செலிப்ரேட் பண்ணுது உலகமே, அது கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மாட்டுக்கு சூடுன்றாங்கள. அது போல் இல்லை திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணாங்கன்னா அசிங்கப்பட்டு நிற்பாங்க. சார், சமீபத்தில் ஒரு சர்ச்சை, ஒரு மீம்னு கூட சொல்லலாம், என்னென்னா விக்ரம் வெற்றிக்கு வந்து இயக்குனருக்கு காரை வந்து பரிசீலித்தார் கமலஹாசன், ஆனால் ஜெயிலருடைய வெற்றிக்கு ருத்ராட்ச கோட்டையும் மாலையும் வந்து இமயமலிருந்து வாங்கினிருந்து நெல்சனுக்கு பரிசீலித்திருக்காரு. ஏன் அப்படி வந்து கமலஹாசன் பரிசீலித்தாரே காரு, ஏன் இவர் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே சார். கழுதுக்கு வந்து கற்பூர வாசனை தெரியாது இல்லையா, அது போல தான் அவர் வந்து அவருடைய ஆன்மீக பயணம் போனார். போயிட்டு பல கோயில்கள், பல யோகிகளை எல்லாம் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு கையோடு தான் கொண்டு வந்திருந்த ஆன்மீகம் தொடர்பாக கொண்டு வந்திருந்த ஒரு ஏதோ ஒரு பரிசை கொடுத்தாருனே வச்சுக்கலாமே. அதோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கொடுத்தவருக்கு தெரியும், வாங்கினவருக்கு தெரியும். கூட இங்கே வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லை, ஒன்று அது அது ஒரு பக்கம். இன்னொன்று, விக்ரமுக்கு ப்ரொடியூசர் யார்? விக்ரமுக்கு ப்ரொடியூசர் யாருங்க? கமலஹாசன் தானே. விக்ரம் ப்ரொடியூசர் கமலஹாசன், அதனால் கமலஹாசன் கார் வாங்கி கொடுத்தாரு. ஜெயிலருக்கு ப்ரொடியூசர் ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் சம்பளம் வாங்கிட்டு நடித்த ஒரு நடிகர், அவ்வளோதான். அதில் இந்த ஜெயிலரோட ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ், அவங்கள பார்த்து அந்த கேள்வி கேளுங்க, ஏன் ரஜினியை கேட்குறீங்க சார்? இப்போவே என்னென்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, என்னென்னா ஜெயிலர் திரைப்படம் வந்து லியோ கூட மோதிந்தால் தெரிஞ்சிருக்கும், யார் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரின்னு ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க இப்போவே. அதான் சொல்கிறேனே, அதாவது மண்டையில் மசாலா இல்லைன்னா என்ன வேணால் உலர தோணும். ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க, இத்தனை நாள் வந்து வசூல் ரெக்கார்ட்ஸை வந்து அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆன்லைனில், சமூக வலைதளங்களில் அவங்களுக்கு தோணுனதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு விஜய் படமாவது ஒரு 200 கோடி இல்லை ஒரு 250 கோடி வசூல் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஏதாவது எங்கேயாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா? அல்லது விஜய் படத்தோட எந்த தயாரிப்பாளராவது என் படம் 100 கோடியை தொட்டுருச்சு, இந்த வசூல் சாதனை பண்ணிருச்சு, இதுதான் அஃபிஷியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தயாரிப்பாளராக சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா, பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு சின்ன விளம்பரம் யாருக்கிட்டையாவது இருக்கா? அப்புறம் எதை வச்சு நீங்கள் தேவையில்லாமல் கூவிக்கிட்டு இருக்கீங்க? என்ன அடிப்படையில் விஜய் நம்பர் ஒன் அல்லது விஜய் படங்கள் வசூலை குவிச்சிருச்சுன்னு என்ன அடிப்படையில் சொல்கிறீங்க? எந்த படம் வசூல் குவிச்சிருக்கு? நான் இதை பல முறை நான் சொல்லிட்டேன், நான் பல முறை கேட்குறேன், நான் ஓப்பனாக சவாலே விடுறேன். ஏதாவது ஒரு படம், ஏதாவது ஒரே ஒரு விஜய் படம் மிகப்பெரிய வசூல் சாதனை செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு தயாரிப்பாளரால் அறிவிக்கப்பட்டிருக்கா? அதான் முக்கியம். எந்த தயாரிப்பாளரும் இது வரைக்கும் வந்து அஃபிஷியலாக இதான் வசூல்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா அது எதுவும் செய்யவும் இல்லை. முதலுக்கு மோசமெல்லாம் ஓடிட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு முறையும் விஜய் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, விஜய்ன்னு சொல்லும்போது சமீபத்தில் வந்து அவரது மகன் திரு சஞ்சய் அவர்கள் வந்து புதுசாக ஒரு படம் இயக்க போகிறதாகவும், அது லைக்கா நிறுவனமே தயாரிப்பில் மும்முரமாக இருக்கிறதாகவும் அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் கூட ரிலீஸ் ஆகியிருக்கு. விஜய் மகன் படத்தை இயக்கும்போது திரு விஜய் அவர்களே வந்து அவர் நினைச்சாலே பண்ணலாமே சார், ஏன் சார் அவர் வந்து லைக்காவுக்கு படம் பண்ணணும்? இந்த விஜய்க்கு முட்டு கொடுக்குறாங்கல்ல, விஜய்க்காகவே வந்து பெரிய ஒரு ஏதோ ஒரு ஆன்லைன் வாரியர்ஸ் மாதிரி வந்து நடந்துக்கிறாங்கள்ல, அவங்கள பார்த்து கேட்கணும் அந்த கேள்வி. ஏன்னா விஜயே ஒரு ப்ரொடியூசர் தான், அவர் படம் கிட்டத்தட்ட இது 3வது படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இப்போ பண்ணுறாரு இந்த லியோ, இது வந்து அவரோட 3வது படம், சொந்த படம், அவர் சொந்த தயாரிப்பு தான். தன் மகனுக்கு அவரே அவர் பேனரில் வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே, அவர் கொடுக்கல, லைக்கா சுபாஸ்கரன் தானே கொடுக்குறாரு. இது வந்து விஜயோட பையன்
அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த வாய்ப்பு வந்து அவருக்கு போகலை. இது வந்து விஜயோட மனைவி சங்கீதா இருக்காங்களே அவங்க மூலமாக தான் வந்து இந்த வாய்ப்பு அவங்க மகனுக்கு வந்து கிடச்சிருக்கு. அவர் வந்து ஆன்லைன், அதாவது அந்த இது திரைப்படம் எடுக்கிறது தொடர்பான இரண்டு பட்டங்களை வந்து அவர் பெற்றிருக்கார். ஒன்று பிஏ ஆனர்ஸ் ஒன்று, இன்னொன்று இந்த திரைப்படம் எடுப்பது எப்படிங்கிற அந்த ஒரு டிப்ளமோ வந்து அவர் படிச்சிருக்கார், கனடாவில் முடிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் வந்து அவங்களோட தொடர்பு, அதாவது இலங்கை தமிழர் தான் இவர் சுபாஷ்கரன், அதே மாதிரி அவங்களும் விஜயோட மனைவியும் ஒரு இலங்கை தமிழர் தான், அவங்க குடும்பமே லண்டனில் செட்டிலான குடும்பம். வந்து அந்த குடும்ப பின்னணியில் தான் வந்து இந்த விஜயோட மகனுக்கு இந்த வாய்ப்பை சுபாஷ்கரன் கொடுத்துருக்கார். மற்றபடி வந்து அவரை போட்டிருக்கிற ட்விட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், லைக்காவோட ட்விட்டை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் விஜய் அவங்க டேக் கூட பண்ணல, விஜய் பேரை கூட சொல்லலை, ஜேசன் சஞ்சய் அதுதான் பேரை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்த பிஆர்ஓ தான் ஜேசன் சஞ்சய் விஜய் அப்படின்னு சேர்த்து கொடுத்துருக்காரு. சார், இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும்போது திரு விஜய் அவர்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டாரா நம்ம சன்னுக்கு நம்மளால் வாய்ப்பு கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி? இல்லை இல்லை, அது வந்து அவங்க தனிப்பட்ட விவகாரம், நம்ம அதை பற்றி பேச வேணாம். நம்ம என்றைக்குமே வந்து யாரோட தனிப்பட்ட விஷயத்திலையும் குறுக்கிடுறதில்ல. அவர் ஃபீல் என்ன, அவர் என்ன நினைக்கிறாரு, எந்த என்ன இதனுடைய பின்னணி கதைகள் என்னங்கிறதெல்லாம் வந்து தனி அவருடைய தனிப்பட்ட பர்சனல் மேட்டர், நம்ம அதை பேச வேணாம். நாங்கள் எங்களோட சூப்பரான பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம், கண்டிப்பாக நீங்களுமே வந்து வேலவன் ஸ்டோர் டிநகர் உஸ்மான் ரோட்ல இருக்கிறத வந்து ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ கலெக்ஷன், அவ்வளோ வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டிநகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.